all your Diwali collections. Inge pudusu, yellame pudusu. Anandam Silks. தசரா விழாவையொட்டி டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லியில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பிரதமர் மோடி, ராமர் லட்சுமணர் அனுமன் வேடமிட்டவர்களுக்கு திலகமிட்டு ஆரத்தி எடுத்து பூ தூவி வாழ்த்து. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஸ்ரீ ராமர் வதம் செய்யும் ராம்லீலா நிகழ்ச்சி கோலாகலம். பல அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்ட ராவணன், இந்திரஜித், கும்பகர்ணன் உருவ பொம்மைகள் எரியூட்டப்பட்டன. கவரப்பேட்டையில் விபத்து நடைபெற்ற இடத்தில் மோப்பநாய் மூலம் ஆய்வில் ஈடுபட்டது ரயில்வே பாதுகாப்பு படை. இரண்டு தண்டவாளங்கள் பிரியும் இடத்தில் போல்டு நட்டு கழன்று கிடந்த இடத்தில் மோப்பம் பிடித்த நாய் வயல்வெளி வரை ஓடியதால் பரபரப்பு. கவரப்பேட்டை ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் கழன்று கடந்த போல்ட் நட்டு உள்ளிட்ட உதிரி பாகங்களை கைப்பற்றிய போலீசாரின் தடய அறிவியல் துறை, போல்ட்டுகளும் நட்டுகளும் கழன்றிருக்கிறதா, கழற்றப்பட்டதா என்பதை ஆய்வு செய்வதற்காக எடுத்துச் சென்றதாக தகவல். கவாஷ் கருவி பொருத்தப்படாததற்கும் ரயில் விபத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி விளக்கம். விபத்திற்கான காரணம் என்ன என்பது விசாரணை முடிந்த பிறகே தெரியவரும் என்றும் தகவல். திருவள்ளூர் கவரப்பேட்டையில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட மாமல்லன் கிரேன், ரயில் பெட்டிகளை எளிதாக தூக்கும் பிரம்மாண்ட கிரேனுக்கு பல்லவ மன்னனின் பெயரை சூட்டியுள்ளது ரயில்வே. கோயம்புத்தூர், நீலகிரி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வரும் 17 தேதி வரை கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 15 தேதியன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 14 தேதியன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். வருகிற 14 தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சியால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு. பருவமழை பாதிப்புகளின் போது உதவ தமிழ்நாடு முழுவதும் 60,000 மேற்பட்ட தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் பேட்டி. ஒரே இடத்தில் அதிக மழைப்பொழிவு இருக்குமா என்பது தொடர்பாக வானிலை மைய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதாகவும் தகவல். சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் ஜிப்லைன் ரோப்கார் திடீர் என பழுதாக்கி பாதி வழியில் நின்றதால் அந்தரத்தில் தவித்த பெண்கள். பயத்தில் பெண்கள் கூச்சலிட்ட நிலையில் சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு கயிறு கட்டி ரோப்கார் இழுக்கப்பட்டு இருவரும் மீட்பு. விஜயதசமியை முன்னிட்டு நாகர்கோவில் சரஸ்வதி சன்னிதானத்தில் பாரம்பரிய உற்சாகத்துடன் நடைபெற்றது வித்யாரம்பம். பச்சரிசியிலும் குழந்தைகளின் நாவிலும் தங்க ஊசியால் அகர முதல எழுத்துக்களை எழுதி நடைபெற்றது ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி. திருச்சியிலிருந்து ஷார்ஜா புறப்பட்ட விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் விசாரணை. திருச்சி விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட விமானத்தில் ஏர் இந்தியா விமான நிறுவன அதிகாரிகளும் ஆய்வு.
திருமலை திருப்பதி அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவ நாட்களில் 30 லட்சம் பிளட்டுகள் விற்பனை. 550,000 பக்தர்கள் வருகை புரிந்ததாகவும் 26 கோடி ரூபாய் காணிக்கை வந்திருப்பதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தகவல். துர்கா பூஜை கடைசி நாளான விஜயதசமி என்று பெண்கள் ஒருவர் மீது ஒருவர் குங்குமத்தை பூசிக்கொள்ளும் விழா. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற விழாவில் துர்கா தேவி சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலையில் கரைப்பு. மைசூர் தசரா விழாவில் 750 கிலோ தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஊர்வலம். கர்நாடகாவின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பு. மெரவணிகையில் உற்சவங்களில் வைபவித்தவாகி நடத்த கலை பள்ளிகளில் பூஜா குடித்த எல்ல தேவர உற்சவங்களில் அது பாகவஹிஸ்தது. ரங்கனத்திட்டு பக்ஷிதாம கிருஷ்ணராஜ சாகர அணைக்கட்டு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறும் மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்க 27 குழுக்கள். விஜயின் தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 56,960 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி இந்திய அணி வரலாற்று சாதனை. அரையிறுதியில் ஐஹிகா சுதிர்தா ஜோடி தென்கொரிய ஜோடியை தோற்கடித்தது. குஜராத்தில் கட்டுமான பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழப்பு. பூமிக்கடியில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக பள்ளம் வெட்டிய போது அருகில் இருந்த சுவர் தொழிலாளர்கள் மீது விழுந்ததாக தகவல். மீட்டர் நீளத்துக்கு நூடுல்ஸை உருவாக்கி சீன சமையல் கலைஞர்கள் கின்ன சாதனை. பாரம்பரிய முறையில் உருளைக்கிழங்கில் இருந்து நூடுல்ஸ் தயாரிக்கப்பட்டதாக தகவல். செல்போனை தவிர பிற தொலைத்தொடர்பு கருவிகளை விமானத்தில் எடுத்துச் செல்ல பயணிகளுக்கு ஈரான் தடை விதிப்பு. பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை விமானத்தில் எடுத்துச் செல்ல தடை விதித்து ஈரான் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு உத்தரவு. உக்ரைனின் பெனிஸ் என அழைக்கப்படும் பில்கோ நகர் மீது ரஷ்யா அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல். சாலைகளுக்கு பதில் கால்வாய்கள், கார்களுக்கு பதில் படகுகள் பயன்படுத்தும் நீர்நிலை சூழ்ந்த கிராம மக்கள் அச்சம். இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளங்கள் அருகே மக்கள் வசிக்க வேண்டாம் என ஹெஸ்புல்லா அமைப்பினர் எச்சரிக்கை. மக்களின் வீடுகளை ராணுவ நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. சிலி நாட்டில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. 15 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தாங்கி நின்றதாக கூறப்படும் தேவாலயம் முழுவதுமாக எரிந்து நாசம். All your Diwali collections, இங்கு புதுசு, எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.